Hi friends, welcome to Taste on Taste Buds. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆனியன் உத்தப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தோசை மாவு எடுத்துக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு எடுத்துக்கேன், கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லி தழை, கொஞ்சம் நறுக்கிய கருவேப்பிலை, துருவின கேரட், பொடியாக நறுக்கிய வெங்காயம். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொறுகிட்டோம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம கட் பண்ண வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ வெங்காயம் வதங்கிட்டோம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தோசை மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்கிற வெங்காயம் இதோட சேர்த்தாச்சு. இப்போ இதோட துருவிய கேரட்டை இதோட சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம வந்து கேரட்டை வதக்கலைன்னா, டேரெக்டாக சேர்க்கும்போது அதை கலந்து நம்ம சுடும் போது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இன்னும் நேச்சுரல்ஸ் கலர்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்க வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு கலந்துட்டோம். இல்லை இது இதோட பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஏன் கடைசியாக நம்ம சேர்க்குறோன்னா, தோசை வாக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். வதக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளேவர் வந்து அதில் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தோசை வறுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். தோசைக்கல் வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஊத்தப்பா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சுற்றி நல்லா நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தோசை நல்லா வந்து இதை வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய ஊத்தாப்பம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூடான ஊத்தாப்பம் ரெடி. இதோட கார சட்னியை வந்து நான் செஞ்சுருக்கேன், ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கார சட்னி வந்து அடுத்த தடவை உங்களுக்கு நான் வந்து ரெசிபி வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.